அவளை தவிர வேற யாரையும் லைஃப் பார்ட்டர்னு நினைச்சு பார்க்க முடியல மச்சான். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே இந்த வீட்டை எப்படி பார்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐட் மிஷின் ஆப் வேணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் கைஸ் ப்ளீஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கனாக்கா ஸோ லிக்ஸ் தான் இது இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற இந்த பிக்கு உங்களுக்கு வேணா நீங்கள் கலர் டிஃப்ரெண்ட் கலரில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் விட்டு மீடியா கொடுத்துட்டு ஸோ இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அந்த ரிலீஸுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டு நான் ரிலீக்ஸ் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மோட்ஸில் போயிட்டு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணும். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து நானிஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் ஒன்னாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்னரில் ஐக்கன் இருக்கா அட்ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே திருப்பிட்டு கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரை கொட்டு மோட்ஸில் போயிட்டு லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிக்கு தகுந்த மாதிரி நெஸ் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் ஆஸ் பிஎன்ஜி கொடுத்து இப்போ எஸ்ஓர் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கின் சைஸில் கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் ஒன் பண்ணால் ஒரு பிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு நாம் எடிட் பண்ண வேண்டிய அந்த ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இப்போ பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தலே தெரியும். ஸோ சில லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்காது. ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வந்தீங்கனாக்க இந்த டார்க் ப்ளூ கலர்லேயே இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கலரில் நான் இங்கங்கே கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒன்று டு ஒன்று தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து பண்ண இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பண்ணிட்டீங்களா அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு லைட்டு ப்ளூ கலர் லேயருக்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படி காப்பி பண்ணிவிட்டு ஒன்று விட்டு அடுத்த லைட் ப்ளூ இருக்கா ஜஸ்ட் அதில் அப்படி நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சேம் மெத்தடில் ஒன் பண்ணால் ஒன் விட்டு ஒன்று. ஸோ அந்த லைட்டு எஃபெக்டில் இந்த எஃபெக்டை நம்ம பேஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே எஃபெக்டே இருக்கா ஓகே. அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் ஃபில்டர் விட்டு ஸ்டார் ஐக்கனை கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கனாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் இந்த லேயர்லையுமே நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் கழிச்சா ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் ஒன்னாக ஒரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ வேறு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதில் யூஸ் பண்ணிடுற பிக் வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன், வென்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே உங்களுடைய பிக்கு இல்லை உங்கள் பிடிச்சவங்களுக்கு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நானிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் லாஸ்ட் பிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஏதாவது நீங்கள் டெப்பில் எப்படி ஆட் பண்ணதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய ஓன் சாய்ஸ் தான். ஸோ ஓகே இப்போ லாஸ்ட்டுக்கு வந்தீங்கனாக்கா மேலே வந்து பண்ண ஒரு மூணு லேயர் கொடுத்துருப்போம். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த மூணு லேயர் தான். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காம சிஸ்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ பட்டை கிளிக் பண்ணிவிட்டு வீட்டு சில ஏறுமா இருக்கா அது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிலேஷனுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த குவாலிட்டியை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அசோர் பண்ணினா அந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.